முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று புரட்டாசி 28 அக்டோபர் 15 செவ்வாய்க்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. சாதிப்பது என்று சொல்லும்போது உலக சாதனைகளை செய்வது என்பது மட்டும் கிடையாது, அவரவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு, வயது நிலை வாழ்க்கைக்கு ஏற்றவாறு முக்கிய காரியங்களை ஆற்றுவது. ஒரு பிள்ளையாகப்பட்டவர் நல்ல உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று தேர்விலே தேர்ச்சி பெற்றாலும் கூட அது அவருடைய சாதனை தான். அதேபோல் பல பேர் முயற்சிக்கும் போது நமக்கு வேலை தரப்படுகிறது என்றால் அது நம்முடைய சாதனை தான். தொழில் தொடங்குவதே ஒரு சாதனை, அதிலே வெற்றி பெற்றால், லாபம் பெற்றால் மிகப்பெரிய சாதனை. இப்படியாக சாதிப்பது என்று சொல்லும்போது நீங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்களை அடையப் போகிறீர்கள். அதற்கு உண்டான தன்னம்பிக்கை உங்களிடத்திலே இருக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். எந்த ஒரு தயக்கமும் சஞ்சலமும் பயமும் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்காது. அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய முக்கியமான பணிகளை எடுத்து செய்யலாம். ஒவ்வொரு நாளையும் நாம் திட்டமிட வேண்டும். இந்த நாள் நமக்கு எப்படி இருக்கிறது, இந்த நாளிலே வழக்கமான பணியை செய்யலாமா, பிறருடைய உதவியை எதிர்பார்க்கலாமா, மிகச்சிறந்த உன்னதமான பணிகளை செய்யலாமா என்றால் இன்றைக்கு உன்னத பணிகளை நீங்கள் செய்ய முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். எதையும் உங்களுடைய அறிவு கொண்டு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அனுபவத்தின்படி செயல்பட வேண்டும். இந்நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் பின்வாங்கக்கூடாது. தெரியாது, முடியாது, வேண்டாம் என்று மறுக்கக்கூடாது. எதையும் ஆகட்டும், பார்க்கலாம், செய்துதான் பார்ப்போம் என்ற மனநிலையிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. மிதுனராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் இடமாற்றம் செய்வதா இருந்தால் அது சம்பந்தமான முயற்சிகளை செய்யலாம். அதே போல பண வரவு தேவை என்றால் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். விரும்பக்கூடிய விஷயங்களை அடையக்கூடிய முயற்சி கை கொடுக்கும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான விஷயங்களை செய்யலாம். கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் என்று சொல்லும்போது வெளியில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, நம் உள்ளேயே இருக்கலாம். ஒரு பழக்கத்தை விட முடியாமல் இருக்கலாம். அதே போல் பயந்த சுபாவம் கொண்டவராக நாம் இருக்கலாம். இப்போதும் சஞ்சலம் நம்மை ஆட்கொள்ளலாம். இதிலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சியை இன்றைக்கு செய்து பார்க்கலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியால் பலனை அடையப் போகிறீர்கள். நீங்கள் எதற்காக பாடுபடுகிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். அதற்கு உங்களுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் அதோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் காரணமாக இருக்கும். அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு சாதகமான நாள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இந்நாளிலே உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நிதானமாக பேச வேண்டும். உங்களுடைய பேச்சை நீங்கள் சிந்தித்து எழுதி பார்த்து பேசி பார்த்து பேசுவது கூட நல்லது. அந்த அளவிற்கு நீங்கள் பேச்சின் மூலமாக நல்ல ஒரு பலனை அடைய முடியும். அவசரப்பட்டு பேசும்போது பேச்சால் பகை உண்டாகலாம். உங்களுடைய அவசரமான கோபமான பேச்சினால் உங்களுக்கு ஆக வேண்டியதை நீங்கள் ஆகவிடாமல் தடுக்கலாம். உங்களுடைய பேச்சே உங்களுக்கு சத்துருவாக அமையும். பேச்சை கொண்டே நீங்கள் வெற்றியும் பெற முடியும். இதற்கு உண்டான வித்தியாசம் சிந்தித்து புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு நபர்களுக்கு ஏற்றவாறு பேசுவது, அவசரப்பட்டு பேசுவது. இதிலே சரியானதை தேர்ந்தெடுப்பது நல்லது. என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு
லாபமான பலன்கள் உண்டாகும். அதே சமயத்திலே நல்ல வழியிலே கிடைக்கக்கூடிய உயர்வை, ஆதாயத்தை, பொருளை மட்டுமே நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், விரும்ப வேண்டும். தீய வழியிலே விதிகளை மீறி சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்து உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது என்றால் கட்டாயம் நீங்கள் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தீயதை விலக்கிவிட்டாலே போதுமானது, நாம் தர்மவானாக ஆகிவிடலாம். நல்ல வழியிலே உங்களுக்கு வாழ்க்கையிலே உன்னதமான நிலையை அடையக்கூடிய யோகமானது கிடைத்துவிடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய உத்தியோக ரீதியாக இடமாற்றங்களை சந்திப்பது, அதே போல் பிரயாணங்கள் செய்வது, வேலை பலுவை சந்திப்பது இதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதற்காக நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது, அல்லது சுய பச்சாதாபம் கொள்ளக்கூடாது. எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள், நம்மை மட்டும் தேர்ந்தெடுத்து அதிக வேலை வாங்குகிறார்களே என்றெல்லாம் நினைப்பதை விட்டுவிட்டு, இவ்வளவு பேரிலே இந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்களே என்று சிந்திப்பது நல்லது. இப்படியாக நீங்கள் எதையும் இன்றைக்கு நேர்மறை எண்ணம் கொண்டு பார்ப்பது நல்லது. அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் பாக்கியசாலி என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்வீர்கள். பாக்கியசாலி என்று சொல்லும்போது உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர் கிடையாது, மிகப்பெரிய கல்விமான், மிக புகழ் பெற்றவர் அல்ல. நமக்கு நடக்க வேண்டியது நடந்தால் அது ஒரு பாக்கியம்தான். எவ்வளவோ பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது, திருமணமான எவ்வளவோ பேருக்கு புத்திரப்பேர் இல்லை, எவ்வளவோ பேர் ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள், கல்வி இருந்தும் கூட உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படியாக உனக்கும் கீழே உள்ளவரை பார்த்து நீங்கள் மனதை திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலை கொண்டவருக்கு நடக்கக்கூடிய அனைத்துமே பாக்கியம்தான். அப்படியாக இன்றைக்கு முக்கியமான நற்பலன் ஒன்று உங்களுக்கு உண்டாகும். என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் சுய தொழில் தொடங்குவதை பற்றி சிந்திப்பது, அதே போல் உங்களுடைய உத்தியோகத்திலே உயர்வை பெறுவதை பற்றி முயற்சிப்பது, இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது. உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம், இப்படிப்பட்ட விஷயங்கள், அந்த ஸ்தான அதிபதிகள், அதற்குண்டான காரகத்துவம் பெற்ற கிரகங்கள், இவர்களுடைய தொடர்பு நல்ல இடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகும். அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு தேவையான வசதி வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் வாழ்க்கை துணையிடத்திலே விட்டு கொடுத்து போக வேண்டும். இவ்வளவோ விஷயங்கள் நாம் வெளி இடங்களிலே தியாகம் செய்கிறோம், விட்டு கொடுத்து போகிறோம், அடங்கி போகிறோம். அதை வீட்டிலும் கூட சில சமயத்திலே கடைபிடித்தால் எல்லோருக்குமே மகிழ்ச்சியான இல்லறமானது சாத்தியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். கும்பராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் மனக்கட்டுப்பாட்டை கட்டாயம் கொள்ள வேண்டும். அதற்காக தியானம் செய்வது, யோகாசனம் செய்வது, இறை வழிபாடு செய்வது, எளிய உணவுகளை உட்கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும். அவசரம், பதட்டம், வேகம், கோபம் இருக்கக்கூடாது. அதிக கடனை வாங்குவது, அறியாமல் ஆராயாமல் கடன் கொடுப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்ப்பது நலம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே உடன் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவராக, நல்லதை எடுத்து சொல்லக்கூடியவராக, ஒத்துழைப்பு தரக்கூடியவராக, உதவி செய்யக்கூடியவராக இருப்பார்கள், வீட்டிலும் சரி வெளியிலும் சரி. அதனால் கூட்டு முயற்சி செய்யும் போது பலன் கிடைக்கும். இன்று ஏற்படக்கூடிய நட்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சொல்லப்படக்கூடிய அறிவுரை, கிடைக்கக்கூடிய ஆசி, இவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது பலன் வந்து சேரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். இந்நாள் அனைவருக்கும் உயர்வை தரக்கூடிய உன்னதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.